நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. 1 சாமுவேல் 15 அதிகாரத்துல 30வது வசனம் கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன், இப்போது இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும், என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாக, இஸ்ரவேலுக்கு முன்பாகவும், நீர் என்னை கனம் பண்ணி, என்னை கனம் பண்ணி, நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட திரும்பி வாரும். சவுல் சொன்னதான வார்த்தை, நான் பாவம் செய்தேன். அவன் உண்மையில மனம் திரும்பி சொல்லல. சொல்றான் பாருங்க, ஜனத்தின் அதிபதிகளுக்கு முன்பாக என்னை கனம் பண்ணும்படி. தான் பேர் கெட்டு போக கூடாது, ஜனங்கள் மத்தியில நல்ல பேரை வாங்கணும். அதற்காக அவன் சும்மா சொன்ன மனம் திரும்ப வார்த்தை, நான் பாவம் செய்தேன். தேவனுக்கு விரோதமாக செயல்படுறான், கீழ்ப்படியாதன போயிட்டான், சொன்னதை செய்யாம சொல்லாதல செஞ்சு தொடர்ந்து ஆண்டவர் மனசாப்படுத்திருக்கிறான். அவன் கேரக்டர் கெட்டு போயிருக்கிறது, அதற்காக அவன் மனம் திரும்பி சொல்லல. தன்னுடைய கனம் மதிப்பு மரியாதை போயிடக்கூடாது, அதற்காக அவன் போலியாய் சொன்ன வார்த்தைங்க, நான் பாவம் செய்தேன். அநேக நேரத்தில் நாம் அப்படித்தான், உலகத்தில் பேரு புகழுக்காக அல்லது மரியாதைக்காக அடுத்த நம்ம கனம் பண்ண வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய காரியத்தில் இப்படியெல்லாம் செயல்பட்டுருக்கிறோம். அதுதான் சவுலின் மனம் திரும்புதல். கேரக்டர் கெட்டு போயிருக்க, அந்த கேரக்டரில் மாற்றம் வரணுமேனு மனம் உருகி உள்ள உடைஞ்சி அவன் மனம் திரும்பி இருக்கணும். அதை பண்ணலை பாருங்க. அடுத்து இன்னொருத்தன் சொல்கிறான், பிலேயாம் தூதனானவர் உருவின பட்டயத்தோடு எதிர் நிற்கிறார். இப்போ அந்த பட்டயத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு, தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு இப்பொழுது மனம் திரும்பின போல பேசுறான் பாருங்க, நான் பாவம் செய்தேன். அநேக நேரத்தில் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள, பிரச்சனைக்காக அத பரிகாரத்துக்காக மனம் திரும்புறது உண்டு. ஆனா பிரச்சனை தீர்ந்த பிறகு மறுபடியும் பழைய கதை தான். அதுதான் சவுளும் பீலேயாம். இது உண்மையான மனம் திரும்புதல் அல்ல. இதை கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எச்சரிப்பு சத்தமா இன்னைக்கு சொல்லுகிறா, மனம் திரும்பி கிடணும். மனம் திரும்ப இருதயத்தை கடினப்படுத்தி ஆக பழைய பாவத்துல பழைய காரியத்துல இருந்தா நீங்கள் மனம் திரும்புகிற வரையிலும் கர்த்தர் விடவே மாட்டார். ஒன்றன் பின் ஒன்றாக வாதம் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆக மனம் திரும்புகள், இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. வாலிப சகோதரிக்கு நான் சொல்லுகிற, இருதயத்தை கடினப்படுத்தாதுங்க. இதுதான் வேண்டும், இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி கடினப்படுத்தாதுங்க. வாலிப தம்பிக்கு நான் சொல்லுகிற, விட வேண்டியத விடணும். விடாத ஒடிக்கு 1000 சாக்கு போக்கு சொல்லி இன்றைக்கு உன்னை நீ கெடுத்து கொள்ளக்கூடாது. சிக்ஷை தொடர்ந்து வரும். ஆக அழிய மட்டும் கர்த்தர் விடவே மாட்டார். கவனமா இருக்கணும் நீங்க. அதனால மனம் திரும்ப நமக்கு உண்மை வேணும் பாருங்க. நான் சரியாத்தா இருக்கிறேன்னு நினைச்சு இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. ஒப்பு கொடுக்கண்டே, ஒப்பு கொடுத்தால் இப்பவே கர்த்தர் தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.